வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வீடியோவில் எல்லோருக்கும் எளிய கர்நாடக சங்கீதம் என்கிற வரிசையில் சரளி வரிசை பாடங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய பாடம் வரிசையின் 9. அந்த பாடத்தை எவ்வாறு 3 காலங்களில் வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். நண்பர்களே, ஆன்லைனில் கீபோர்டு கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் 1-2-1 என்கின்ற அடிப்படையில் பாடங்களை கற்றுக்கொள்ள இந்த ஸ்க்ரீனில் காட்டப்படுகிற அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த சரளி வரிசைகள் என்கிற அடிப்படை பயிற்சி வரிசைகள் ஒரு குறிப்பிட்ட ராகத்திற்கு உரியன அல்ல, எல்லா மேலகர்த்த ராகங்களுக்கும் பொதுவானவை. ஆனால் ஆரம்ப பாடங்களை முதலில் மாயமாளவு கவுளை ராகத்தில் வாசித்து பயிற்சி செய்துவிட்டு பிறகு அடுத்த மற்ற ராகங்களில் வாசிக்கலாம். அந்த மாயமாளவு கவுளை ராகம் புதிதாக சங்கீதம் கற்றுக்கொள்ளுபவர்களுக்கு ஏற்ற ராகமாக இருப்பதினால் அதனை தேர்ந்தெடுத்து அதில் பயிற்சியை தொடங்குகிறார்கள். இப்போது அந்த மாயமாளவு கவுளை ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்களை ஒரு கட்டை சுருதியில் என்னென்ன வருகின்றன என்பதை பார்க்கலாம். ஒரு கட்டை சுருதி என்பது 2 கருப்பு கட்டைகளுக்கு முன்பாக வருகின்ற வெள்ளைக்கட்டை, இது ஒரு கட்டை சுருதி எனப்படும். நமது பயிற்சி முறையில் சுருதி என்பது சட்ஜமம் என்கிற சுரத்திலிருந்து எழக்கூடிய நாதம், அதாவது சுருதிதான் சட்ஜமம், சட்ஜமம்தான் சுருதி என்கிற அடிப்படையில் ஒருகட்டை சுருதி என்பது சட்ஜமம் சுரமாகிறது. அதனால் அதை தொடர்ந்து மற்ற சுரங்களை பார்க்கலாம். சட்ஜமம், சுதர்சனம், அந்தரகாந்தாரம், சுத்தமதிமம், பஞ்சமம், சுத்த தெய்வம், காக்களி நிஷாதம், தாரஸ்தாயி சட்ஜமம். இந்த மாயமாளவு கவுளை ராகத்தில் ஸ்வரங்களெல்லாம் 2-2 ஜோடி ஜோடியாக வருவதை காணலாம். ச ரி க ம ப த நி ச. அது மட்டுமல்லாமல் முதல் 4 ஸ்வரங்களும் அடுத்த 4 ஸ்வரங்களும் அமைந்திருக்கிற விதம் ஒன்று போலவே இருக்கும், தராசினுடைய 2 தட்டுகளைப் போல. முதல் 4 ஸ்வரங்களை கவனித்தால் சாரி என்று 2 ஸ்வரங்கள் அருகருகே இருக்கின்றன. அதற்கு அடுத்து 2 ஸ்வரங்களை விடுத்துவிட்டு க ம என்கிற ஸ்வரங்களை வாசிக்கிறோம். அடுத்தது ப என்கிற ஸ்வரத்திலிருந்து 4 ஸ்வரங்களை கவனிக்கலாம். ப த என்கிற அருகருகையில் உள்ள 2 ஸ்வரங்களை வாசித்துவிட்டு 2 ஸ்வரங்களை விடுத்து நீ ச என்று வாசிக்கிறோம். இந்த 2-4 ஸ்வரங்களுக்கு நடுவில் மா 2 என்கிற ஸ்வரம் இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்வரங்களை நினைவில் கொண்டு வாசிப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. இப்போது தாளமில்லாமல் ஆரோகண அவரோகணத்தை 2-3 முறை வாசித்து பார்க்கலாம். இந்த வரிசைகளை ஆதிதாளத்தினுடைய 8 அச்சரங்களில் பயிற்சி செய்து வருகிறோம். ஆதிதாளம் என்பது 8 அச்சரங்களை கொண்டது. அந்த 8 அச்சரங்களை கைத்தாளத்தில் போடுவது எப்படி என்பது பார்க்கலாம். அந்த 8 அச்சரங்களை 2 பாகங்களாக பிரித்தால் முதல் 4 அச்சரங்களை 1-2-3-4 என்று போட வேண்டும். மீதமுள்ள 4 அச்சரங்களை 5-6-7
8 என்று போட வேண்டும். மூன்று காலத்தில் வாசிப்பது என்பது முதல் காலம் ஒரு அட்சரத்திற்கு ஒரு சுரமாக வாசிக்க வேண்டும். ச ரி க ம ப த மி ச என்று. அதுவே இரண்டாம் காலம் என்பது சுரத்தினுடைய எண்ணிக்கையை இரண்டு மடங்காக ஆக்கி ஒரு அச்சரத்திற்கு இரண்டு சுரங்களாக வாசிக்க வேண்டும். ச ரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி ச. இந்த எட்டு அச்சரங்கள் சேர்ந்தது ஒரு ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் பூர்த்தியாகும் வரை அந்த சுர வரிசையை வாசிக்க வேண்டும். இப்போது மூன்றாம் காலம் என்பது இந்த இரண்டாம் காலத்தினுடைய சுரங்களை அப்படியே மீண்டும் இரண்டு மடங்காக்கி ஒரு அச்சரத்தின் மீது நான்கு சுரங்களாக வாசித்து வர வேண்டும். சரிகம பதனிச சனி தப மகரிச சரிகம பதனிச சனி தப மகரிச என்று அந்த ஆவர்த்தனம் பூர்த்தியாகும் வரை அந்த வரிசையை வாசிக்க வேண்டும். இப்போது ஒன்றிலிருந்து எட்டு பாடங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்து ஒன்பதாவது பாடம் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த சரளி வரிசையை தொடர்ந்து ஜண்டை வரிசை, தாட்டு வரிசை, மேல்ஸ்தாய் வரிசை, கீழ்ஸ்தாய் வரிசை என்று பல பயிற்சி வரிசைகள் வருகின்றன. அவற்றிற்கெல்லாம் முன்னோட்டம் இந்த சரளி வரிசையிலேயே இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஒன்பதாவது பாடத்தில் தாட்டு வரிசை என்கின்ற ஸ்வரங்களை தாண்டி தாண்டி ஜம்ப் செய்து வாசிக்கிற முறையை அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த வரிசையினுடைய ஸ்வரங்களை பார்த்தால் ச ரி க ம என்று மத்தியமம் வரைக்கும் வரிசையாக வாசித்துவிட்டு பிறகு ப ப ம த ப என்று ஸ்வரங்களை வரிசை மாற்றி வாசிக்கிறோம். அதேபோல அவரோகண கிரமத்தில் வாசிக்கும்போது ச நி த ப என்று வாசித்துவிட்டு ம ப க ம என்று அவற்றையும் வரிசை மாற்றி வாசிக்கிறோம். இது தாட்டு வரிசையில் வரக்கூடிய முறையாகும். இந்த ஒன்பதாவது பாடத்தை ஒரு முறை தாளமில்லாமல் வாசிக்கலாம். இந்த மூன்று காலங்களில் அச்சரம் போட்டு இந்த பாடங்களை வாசிப்பதற்கு மெட்ரோனோம் என்கிற முறையை பயன்படுத்தலாம். அந்த மெட்ரோனோம் அதில் வரக்கூடிய தாளத்தின் வேகத்தை டெம்போ என்று அழைக்கிறோம். அந்த டெம்போ 70 என்கிற அளவில் வைத்து கொண்டு இந்த பாடத்தை மூன்று காலங்களில் வாசிக்கலாம். முதலில் முதற்காலத்தில் ஒரு அச்சரத்தின் மீது ஒரு சுரமாக வாசிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். மெட்ரோனோமை ஆன் செய்து அந்த பெல் சப்தம் வரும் இடத்தில் பாடத்தை தொடங்க வேண்டும். Oh,
இரண்டாம் காலம் ஒரு அச்சரத்தின் மீது இரண்டு இரண்டு சுரங்களாக வாசிக்க வேண்டும். அதே 70 என்கிற டெம்போ வேகத்தில் செல்லுகின்ற தாளத்தின் மீது இரண்டாம் காலத்தை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இரண்டாம் காலத்தில் ஒரு அச்சரத்தின் மீது இரண்டு சுரமாக வாசிப்பது. அடுத்து மூன்றாம் காலம் ஒரு அச்சரத்திற்கு 4 சுரங்கள் வீதமாக வாசிக்க வேண்டும். ஆவர்த்தனம் பூர்த்தியாகும் வரை வாசிக்க வேண்டும். இப்போது இந்த பாடத்தை இதே 70 என்கிற டெம்போ வேகத்தில் 3 காலங்களையும் ஒரு சேர இடையில் நிறுத்தாமல் நான்ஸ்டாப்பாக எவ்வாறு பயிற்சி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடங்களை நன்கு வாசிக்க வந்த பிறகு எதுவரை நாம் பயின்றிருக்கிறோமோ அதுவரை உள்ள பாடங்களை முதல் பாடம் முதல் காலம் முதல் அச்சரத்தில் தொடங்கி நாம் பயின்றிருக்கிறவரை இடையில் நிறுத்தாமல் நான்ஸ்டாப்பாக வாசிக்க முயற்சி செய்து அதில் வெற்றிகரமாக பயிற்சி செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சரளி வரிசையை எவ்வாறு வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.